சானமங்கலம் இடத்துல போய் ரோந்து மேற்கொள்கிறாங்க. ரோந்து மேற்கொள்ளும் பொழுது ஒரு நபர் இவங்களை தாக்குறார். திரு வினோத் அவர்களை வந்து வெட்டியிருக்கிறாரு. ஆய்வாளரை தாக்க முற்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தற்காப்புக்காக இதில் எதை வச்சு தாக்குறாரு அப்படின்னா, பெட்ரோல் பாமும் கண்ட்ரிமேட் பாம்ஸும், நாட்டு வெடிகுண்டு மற்றும் அந்த மொலட்டாவ் காக்டெயில்னு சொல்லுவாங்களே பெட்ரோல் பாம், அதை வச்சு தாக்கியிருக்கிறாரு. எஸ்ஐயுடைய கையில், இடது கையில் வெட்டியிருக்கிறார். தற்காப்புக்காக ஆய்வாளர் வந்து ஃபயர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு ரெண்டு ரவுண்டு. அதில் வந்து அவர் காயம்பட்டுறாரு. இன்று சிறுகனூர் காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட சானமங்கலம் என்ற கிராமத்தில், காட்டுப்பகுதியில் ஒரு தகவல் வருது. பன்றிகள் மற்றும் ஆடுகள் மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க அந்த பகுதியில், காட்டுப்பகுதின்றதுனால. கடந்த சில நாட்களாகவே மாலை நேரங்களில், இரவு நேரங்களில் துப்பாக்கி முனையில், அருவாள் முனையில் இந்த பன்றிகள் மற்றும் ஆடுகளை கடத்தி செல்கின்றனர். வழிப்பறியும் நடக்குது அப்படின்னு ஒரு தகவல் வருது. திரு கருணாகரன் என்பவர் சமயபுரத்தில் ஆய்வாளராக இருந்தார். அவர் வந்து இப்போ காத்திருப்பு பட்டியலில் டிஐஜி ஆஃபீஸில், துணைத்தலைவர், காவல்துறை துணைத்தலைவர் திருச்சிராப்பள்ளி, அவருடைய அலுவலகத்தில் இப்போ காத்திருப்பு பட்டியல் இருக்கார். கடந்த தீபாவளி பண்டிகை நேரத்தை அந்த சமயத்தில் அவரை சிறப்பு பணிக்காக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு அனுப்பிச்சார். அது என்ன பணிக்காக அனுப்பினார் அப்படின்னா, ரவுடிகள் அண்டு சமூக விரோதிகளுடைய ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ணுறதுக்காக அவர் அனுப்பியிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அவரை ஒரு தனிப்படை அவருக்காக அமைத்து, அவர், திரு கருணாகரன் மற்றும் சார்பாய்வாளர் திரு வினோத் மற்றும் சில காவலர்களை இந்த சிறப்பு பணியில் தனிப்படையை அமைத்திருந்தோம். அந்த தனிப்படைக்கு இந்த தகவல் கிடைக்குது, இந்த சானமங்கலம் அப்படின்ற காட்டுப்பகுதியில் இந்த வழிப்பறிகள் நடக்குது, குறிப்பாக துப்பாக்கி முனையில், அரிவாள் முனையில் இந்த பன்றிகள் மற்றும் ஆடுகளை எடுத்துகிட்டு போய் அங்கே இருந்து ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் கிடைக்குது. இன்று சுமார் 12 மணி அளவில் இந்த தனிப்படை சானமங்கலம் இடத்துல போய் ரோந்து மேற்கொள்கிறாங்க. ரோந்து மேற்கொள்ளும் பொழுது ஒரு நபர் இவங்களை தாக்குறார். கண்டவுடன் ஆய்வாளருக்கு அடையாளம் தெரியுது. அவரின் பெயர் வந்து ஜெகன் என்கின்ற கொம்பன் ஜெகன். அவர் வந்து ஒரு A+ கேட்டகிரி ரவுடி. ஆர்கனைஸ்ட் கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் கிளாஸிஃபிகேஷனில் A+ கேட்டகிரி ரவுடியாக இருக்கிற அவர் வந்து ஒரு கேங் லீடர். அவருக்கு கீழே பல அசோசியேட்ஸ் இருக்கிறாங்க, பல கேங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவர் வந்து ஏறத்தாழ 53 குற்ற வழக்குகளில் ஈடுபட்டுள்ளார். அவர் மேலே 5 கொலை வழக்குகள், 4 கொலை முயற்சி வழக்குகள் மற்றும் வழிப்பறி, இந்த மாதிரி நிறைய வழக்குகள் அவர் மேலே இருக்குது. அவருன்னு அடையாளம் கண்டுகிட்ட பிறகு அவர் காவல்துறையினரை தாக்கியிருக்கிறார். திரு வினோத் அவர்களை வந்து வெட்டியிருக்கிறாரு. ஆய்வாளரை தாக்க முற்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தற்காப்புக்காக இதில் எதை வச்சு தாக்குறாரு அப்படின்னா, பெட்ரோல் பாமும் கண்ட்ரிமேட் பாம்ஸும், நாட்டு வெடிகுண்டு மற்றும் அந்த மொலட்டாவ் காக்டெயில்னு சொல்லுவாங்களே பெட்ரோல் பாம், அதை வச்சு தாக்கியிருக்கிறாரு. எஸ்ஐயுடைய கையில், இடது கையில் வெட்டியிருக்கிறார். தற்காப்புக்காக ஆய்வாளர் வந்து ஃபயர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு ரெண்டு ரவுண்டு. அதில் வந்து அவர் காயம்பட்டுறாரு. 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அவரை லால்குடி மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர்ஸ் வந்து அவருக்கு அவசர சிகிச்சை பண்ணுறாங்க. பலனின்றி உயிரிழந்துடுறார். இப்போ அவருடைய பிரேதத்தை வந்து திருச்சிராப்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. காயம்பட்ட சார்பு ஆய்வாளரும் மருத்துவமனை சிகிச்சையில் உள்ளார். ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்க. இது வந்து காவல்துறையுடைய போலீஸ் ஃபயரிங் இன்சிடெண்ட், அதுதான் அதோடைய டேர்ம், என்கவுண்டர் இல்லை, போலீஸ் ஃபயரிங் இன்சிடெண்ட். இவர் இந்த பகுதியில் இருக்கிறாரு அப்படின்ற முன் தகவல் இல்லை. அந்த பகுதியில் இந்த மாதிரி வழிப்பறிகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு டீம் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இவர் இருக்கார். இந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்லாம் போயிடுறாங்க. அதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சிறுகனூர் ஆய்வாளர் போய் அங்கே எஸ்ஓசியை பார்க்குறாரு. சீன் ஆஃப் கிரைமை பார்க்கும்போது ஒரு நாட்டு துப்பாக்கி, சில பெட்ரோல் பாம், சில இந்த பட்டாசு பொருளில் சணல் போட்டு செய்வாங்க, சணல் வெடிகுண்டுன்னு, அதெல்லாம் நாட்டு வெடிகுண்டு சணல் வெடிகுண்டுன்னு சொல்லுவாங்க, அதை தயாரித்து வச்சுருந்துருக்கிறார். ஒரு
மறைவான பகுதியில் அவர் வந்து இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஏற்கனவே ஈடுபட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் கூட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதிலெல்லாம் அவர் ஷேர் பண்ணியிருக்கிறார். இப்போ வளர்ந்து வர ரவுடிங்களுக்கு இவர் ஒரு கேங் லீடர் மாதிரி செயல்படுறார். இல்லை, இந்த பர்டிகுலர் போலீஸ் ஃபயரிங் இன்சிடெண்ட்டில் அந்த மாதிரி எதுவும் தகவல் இதுவரைக்கும் வரல. இப்போ நடந்திருக்கு, முதல் தகவல் அறிக்கை ஃபைல் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் நீதிபதியுடைய விசாரணைக்கு அனுப்ப போகிறோம், அதற்கப்புறம் என்ன வருதுன்றத பார்க்கணும். இவருக்கு அந்த வரலாறு இருக்குது, குற்ற பின்னணி இருக்குது. இவர் வந்து பல இடங்களில் இந்த மாதிரி எக்ஸ்டார்ஷன் பண்ணுறாரு, ராபரி பண்ணுறாரு. இவருடைய வழக்குகளோட ப்ரொஃபைல் எடுத்து பாருங்கள், 53 வழக்குகள். அதில் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் 8 வழக்குகள், மற்றபடி பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாநகரம், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, கிச்சிப்பாளையம், கீரனூர், எல்லா மாவட்டத்துலேயும் இவருடைய மூமெண்ட் இருக்குது. பல இடத்துல பல கேங்ஸோடு இன்வால்வ் ஆகியிருக்கிறாரு. இவருக்கு நிறைய இந்த சிறையில் இருக்கிற டைமில் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் கூட நிறைய கூட்டாளிகள் இருந்திருக்கிறாங்க, அவங்க கூட எல்லாம் சேர்ந்து பல திட்டமிடலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. இவர் நீங்கள் சொல்கிற மாதிரி பல முக்கியஸ்தர்களை மிரட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கள் கிட்ட புகாராக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வரலை, பட் அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் தான் இவர். அதனால தான் ஆர்கனைஸ் கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் பிரகாரம் இவர் A+ கேட்டகரி, நொட்டோரியஸ் கேங் லீடர். தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு தான் இருக்கோம். போன ஒரு 20 நாளில் கூட இவரோட கூட்டாளிகள் ஒரு 8 பேர் கைதாகிருக்கிறாங்க. அது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த கேங்ஸ்டர் இப்போ கூட இன்னொரு முக்கியமான குற்றவாளிகளை பிடிச்சிருக்கிறோம். ஒரு கடந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவர் ஏ கேட்டகரி ரவுடி. இது தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்கு. இதில் என்கவுண்டர் அதிரடி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது வந்து அவங்களுடைய தற்காப்புக்காக ஃபயரிங் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. எப்பேற்பட்ட ரவுடியாக இருந்தாலும் குண்டாஸ்க்கான தாக்கம் இல்லைன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா குண்டாஸை உடைச்சிட்டு வராங்கன்னா அதுக்கு லிமிட்டட் பீரியட் 1 இயர். குண்டாஸ் உடையிற போர்டில் உடையிறதோ இல்லை ஹைகோர்ட்டில் HCP உடையிறதோ சில தவறுகள் சில பிழைகளால் இருக்கலாம். சம்டைம்ஸ் அந்த குண்டாஸில் டீடைன் ஆகிறவங்களுக்கு சரியான டைமில் இன்டிமேஷன் போகாததுனாலெல்லாம் உடஞ்சிரும். நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறதுனாலலாம் அவங்க ரிலீஸ் ஆகி வருவாங்க. அதுக்காக குண்டாஸுடைய சட்டத்துக்கு வந்து வலிமை இல்லை அப்படின்றத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதெல்லாம் இருக்குது, குண்டாஸு கண்டினியூஸாக போட்டுட்டு தான் இருக்கும். அவருக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கு, மயக்கத்தில் இருக்கிறான்னு சொன்னாங்க, GHல அட்மிட் ஆகிருக்கிறாங்க. ADSP தலைமையிடத்தில் இருக்கிற கோபாலச்சந்திரன் அவர்கள் போய் அவரை நலன் விசாரிச்சிருக்காரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ உயரதிகாரிகள் கூட போய் பார்ப்போம். அது அகில இந்த போன டீமுக்கே அந்த துப்பாக்கி இருந்த சமாச்சாரம் தெரியல. சம்பவம் நடந்து முடிந்த பிறகு சிறுகனூர் ஆய்வாளர் திருமதி சுமதி அவர்கள் போய் பார்க்கும்போது தான் இந்த வெடிகுண்டும் இந்த துப்பாக்கியும் கண்டுபிடிச்சாங்க. அதனால் அது இனிமேல் தான் விசாரணை பண்ணணும், FIR போட்டு கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் கொண்டு வரணும். இப்போ விசாரணை அதிகாரியாக லால்குடி DSP திரு அஜய் தங்கத்தை நியமிக்கிறோம். சப்சீக்வெண்ட்டாக விசாரணையில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ.